இந்தியாவின் முன்னாள் பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்களை பற்றிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களின் கருத்து பல்வேறு மட்டங்களிலும் விமர்சனத்திற்கு உள்ளாகியிருக்கிற இந்த சூழலில் இவை அனைத்திற்கும் அடிப்படை காரணமாக சொல்லப்படுகிற இந்திய அமைதிப்படை என்பது என்ன, இலங்கையில் அவர்கள் செய்தது என்ன, ஒரு பார்வை ஒரு புரிதல் இந்த காணொளியில். ஒரு காலம் வரும், வரலாறு திருப்பி எழுதப்படும். என் இனத்தை இந்திய ராணுவம் அமைதிப்படை என்கிற அநியாயப்படையை அனுப்பி இன மக்களை கொன்று குவித்த ராஜீவ் காந்தி என்கிற என் இனத்தின் எதிரியை தமிழர் தாய் நிலத்தில் கொன்று புதைச்சம் என்கிற வரலாறு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த திரு சீமான் அவர்கள் தனது பரப்புரையில் ஒரு கட்டத்தில் வீரப்பனின் செயல்களை நியாயப்படுத்தி கோட்சேவை கொன்றவர்களையே நியாயப்படுத்துபவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பது போன்ற உதாரணங்களை சுட்டிக்காட்டி பேசியவர். தொடர்ந்து பேசும் பொழுது திரு ராஜீவ்காந்தி அவர்கள் இலங்கைக்கு இந்திய அமைதிப்படையை அனுப்பியதற்காக அந்த அமைதிப்படையை அனுப்பி தமிழ் ஈழ மக்களை கொன்று குவித்த தமிழின துரோகி ராஜீவ்காந்தியை அதே தமிழ் மண்ணில் கொன்று புதைத்தோம் என வரலாறு மாற்றி எழுதப்படும் எனும் கருத்தை பதிவு செய்திருக்கிறார். ஒரு காலம் வரும், வரலாறு திருப்பி எழுதப்படும். என் இனத்தை இந்திய ராணுவம் அமைதிப்படை என்கிற அநியாயப்படையை அனுப்பி இன மக்களை கொன்று குவித்த ராஜீவ்காந்தி என்கிற என் இனத்தின் எதிரியை தமிழர் தாய் நிலத்தில் கொன்று புதைச்சம் என்ற வரலாறு. இந்த கருத்து பல்வேறு மட்டங்களிலும் அதிர்வலைகளையும் விமர்சனங்களையும் உள்ளாக்கி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி கடுமையான தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. கண்டனத்தை பதிவு செய்ததோடு அல்லாமல் நாம் தமிழர் கட்சியை தடை செய்ய வேண்டும், சீமானை கைது செய்ய வேண்டும், இந்த தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க வேண்டும் என்பது போன்ற மனுக்களை காவல்துறைக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் கொடுத்திருக்கிறது. இது குறித்த விமர்சனங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. நமது இந்த காணொளியில் நமது பார்வை எதை குறித்ததாக இருக்கிறது என்றால், இந்த அளவிற்கு ஒரு பிரதமரை தமிழின துரோகி என சுட்டிக்காட்டும் அளவிற்கு அவரால் அனுப்பப்பட்ட இந்திய அமைதிப்படை அப்படி என்னதான் செய்தது, எதற்காக இந்த அளவிற்கான வெறுப்பு விதைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமானால், முதலில் இந்திய அமைதிப்படை என்பது என்ன, அது எதற்காக அங்கே அனுப்பப்பட்டது, எப்போது திரும்பி இந்தியாவிற்கு பெறப்பட்டது என்பன போன்ற அடிப்படை தகவல்கள் தங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இலங்கையில் கணிசமான தொகையில் வாழக்கூடிய தமிழர்கள் எங்களுக்கும் சம உரிமை வேண்டும் என்பது மாதிரியான கோரிக்கைகளை முன்வைக்கும் போது அங்கிருந்த சிங்களவர்கள், இல்லை இது எங்களுடைய மண், நாங்கள் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும், உங்களுக்கு அதற்கான உரிமைகள் கிடையாது என அவர்களை தங்களுக்கு கீழ் இருப்பவர்களாக நடத்த தொடங்கும் பொழுது அங்கே புரட்சி வெடுக்கிறது. முதலில் அமைதி முறையில் போராடியவர்கள் அவர்கள் மீது சிங்கள அரசு அடக்குமுறைகளை கையாளும் போது ஆயுதம் ஏந்தி போராட வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள். இரு தரப்பினருக்கு போராட்டம் தொடர்ந்து கொண்டிருந்த வேளையில் ஒரு கட்டத்தில் இந்த இரு சாராருமே இந்திய அரசின் உதவியை எதிர்பார்க்கிறார்கள். இந்தியாவோ இருதலை சார்பாக சிங்கள அரசுக்கும் உதவி செய்தது, விடுதலை புலிகளுக்கும் ஆதரவாக இருப்பது போல் காட்டிக்கொண்டது. இவர்கள் இரு சாராருக்கும் உதவி செய்வது போல, இலங்கையில் அமைதி நிலையை ஏற்படுத்துவதற்கு துணையாக நிற்பது போல இந்திய அமைதி படையை 1987 ஜூலை மாதம் அனுப்பி வைக்கிறது. இங்கேயே முதல் கேள்வி எழும்புகிறது. இந்த ராஜீவ்காந்தியின் கொலையை பற்றி துப்பு துலங்கிய திரு ரகோத்தமன் அவர்கள் தனது நூலில் கூட இதை குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு நாட்டின் உள்நாட்டு பிரச்சனை வரும்போது ஐநா சபை குறுக்கிட்டு ஒரு அமைதிப்படையை அனுப்புவது வழக்கமாக நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் அண்டை நாட்டின் உள்நாட்டு பிரச்சனைக்காக இன்னொரு நாடு, அருகில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தன்னுடைய அமைதிப்படையை அனுப்புவது என்பது கேள்விக்குரியதுதான் என அந்த அதிகாரியே குறிப்பிட்டிருக்கிறார். அதை தாண்டியும் கூட பரவலாகவே இது பொதுவான கருத்தாக இருக்கிறது என்றாலும், இந்திய அமைதிப்படையை இலங்கையில் சிங்களவர்களும் தமிழர்களும் வரவேற்கத்தான் செய்தார்கள். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால், இந்திய அமைதிப்படையை சிங்களத்தில் உள்ள தமிழர்கள் ஆழம் சுற்றி வரவேற்றார்கள் எனும் ஒரு கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆழம் சுற்றி வரவேற்ற அதே தமிழர்களின் மீது இரத்தக்கரை படியவும் ஒரு கட்டத்தில் இந்திய அமைதிப்படை காரணமாக இருந்திருக்கிறது என்பதுதான் வேதனையான பதிவு. இந்திய அமைதிப்படை என்பது இந்திய இராணுவத்திலிருந்து 4வது, 36வது, 54வது, 57வது படைப்பிரிவுகளை சார்ந்த 10,000 படை வீரர்கள் கொண்ட ஒரு தொகுப்பு. இவர்களை இரு சாராருமே வரவேற்றார்கள் என்பதன் இன்னொரு உதாரணமாக பிரபாகரன் அவர்கள் தனது சொற்பொழிவில் கூட, இந்தியா நமக்கு சாதகமாக இருக்கும் என நம்புகிறேன் என்றுதான்
இந்திய அமைதிப்படையின் வருகை குறித்து உரையாற்றியிருக்கிறார். அதன் சமாதான நடவடிக்கைகளில் ஒரு பகுதியாக விடுதலை புலிகள் ஆயுத ஒப்படைப்பு நிகழ்ச்சி போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கின்றன. இன்னொரு புறம் இந்த விடுதலை புலிகள் அமைப்பிற்கு ஆதரவாக இருந்த சில சகோதர குழுக்கள், அவைகள் வேறொரு அமைப்புகளால், இன்னும் சிலரால் என்ன சொல்லப்படுகிறது என்றால், இந்தியாவுக்கான வெளிநாட்டு புலனாய்வு அமைப்பான ரா என்பதுதான் இந்த சகோதர குழுக்களை தூண்டிவிட்டதாக ஒரு வரலாறும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களால் தூண்டிவிடப்பட்ட இந்த சகோதர குழுக்கள் ஒரு கட்டத்தில் தங்களது ஆயுதங்களை ஒப்படைத்து சமாதான பேச்சிற்கு வந்த விடுதலை புலிகள் மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். தங்கள் சகோதர குழுக்களை தங்கள் மீது தாக்குதல் நடத்தும் போது திருப்பி தாக்க வேண்டிய எதிர் தாக்குதலுக்கான கட்டாயத்திற்கு விடுதலை புலிகள் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்பொழுதும் கூட இந்திய அமைதிப்படையின் மீது கொண்டிருந்த மரியாதையால் தாங்கள் சகோதர குழுக்களால் தாக்கப்படுவது குறித்த குற்றச்சாட்டுக்களை விடுதலை புலிகள் இந்திய அமைதிப்படையிடம் எடுத்துச் சென்றிருக்கிறார்கள். ஆனால் இந்திய அமைதிப்படை தரப்பிலிருந்து அவர்களுக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. எனவே எதற்காக அவர்கள் இந்திய அமைதிப்படையை வரவேற்றார்களோ அந்த 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ் மண்ணிலிருந்து சிங்கள இராணுவம் வெளியேற வேண்டும், அரசியல் கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டுள்ள விடுதலை புலிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும், சிங்களர்களின் காவல் நிலையங்களை தமிழர் குடியிருப்பு பகுதியில் அமைப்பதை நிறுத்த வேண்டும், அதே போல சிங்கள குடியேற்றங்களை தமிழர் பகுதியில் நிறுவுவதையும் நிறுத்த வேண்டும், வடகிழக்கில் தமிழர்களுக்கு தமிழீழ பகுதியை கொடுக்க வேண்டும் என்பன போன்ற இந்த 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து திலீபன் அவர்கள் உண்ணாவிரதம் மேற்கொள்கிறார். திலீபன் போராளியை குறித்து பல கருத்துக்கள் நாம் அறிந்ததே. இந்த உண்ணாவிரதத்தின் முடிவில் எந்த பலனும் ஏற்படாமல், இந்திய அமைதிப்படையால் கண்டுகொள்ளவே படாமல் திலீபன் உயிரிழக்கிறார். உயிரிழந்த பிறகும் கூட இந்த 5 அம்ச கோரிக்கைகளை பற்றி இந்திய அமைதிப்படை எந்த முன் முயற்சியும் எடுத்ததாக தெரியவில்லை. அதனால் ஆத்திரமடைந்த மக்கள் திலீபனின் மரணத்திற்கு பிறகு இந்திய இராணுவத்தை எதிர்க்கவும் அவர்களோடு சண்டையிடவும் தொடங்குகிறார்கள். இதை பார்த்த பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி இலங்கை பிரதமர் அவர்களுக்கு தமிழ் ஈழம் அமைப்பதற்காக அவர்கள் கேட்கின்ற பகுதியில் ஒரு இடைக்கால அரசையாவது அமைக்கும்படி நெருக்கடி கொடுக்கிறார். சரி என்று இலங்கை அரசும் ஒரு கண் துடைப்பாக 12 பேர் கொண்ட ஒரு இடைக்கால நிர்வாக சபை அமைக்கிறது. அந்த 12 பேரில் 2 பேர் மட்டுமே விடுதலை புலிகள் சார்பானவர்களாக இருக்க, மீதி 10 பேரும் சிங்கள அரசு சார்பானவர்களாக இருக்கிறார்கள். இதையும் விடுதலை புலிகள் எதிர்க்கிறார்கள். இந்த எதிர்ப்பை தொடர்ந்து 7 பேர் விடுதலை புலிகளும் மீதி பேர் சிங்களம் சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம் என்னும் ஒரு உடன்பாடு எட்டப்படுகிறது. இடைக்கால நிர்வாக சபை எனும் பெயரில் 7 இடங்களை விடுதலை புலிகளுக்கு அமைப்பதாக சரி செய்த பிறகும் கூட இந்த அமைதி பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் 17 விடுதலை புலிகளின் தளபதிகள் கைது செய்யப்படுகிறார்கள். அவர்கள் கைது செய்யப்பட்ட பின்பு சயனைடு அருந்தி சிறைக்குள்ளேயே அவர்களது மரணம் நிகழ்கிறது. இதற்கு காரணம் இந்திய இராணுவம் தான் என தமிழ் ஈழ மக்கள் இந்திய இராணுவத்தோடு சண்டையிடத் தொடங்குகிறார்கள். தங்கள் தளபதிகளை இழந்த கோபத்திலும் வருத்தத்திலும் இந்திய இராணுவத்தோடு சண்டையிட்ட மக்களை அமைதிப்படுத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கிற இந்திய அமைதிப்படையை அனுப்பிய நமது பிரதமர் அவர்கள் மக்களை அமைதிப்படுத்துவதற்கு பதிலாக கையில் எடுத்த ஆயுதம்தான் ஆபரேஷன் பவன், அதாவது விடுதலை புலிகளை முழுவதும் செயலுக்கு செய்வது. இந்த ஆபரேஷன் பவனை எதிர்த்து இந்திய அமைதிப்படையில் இருந்த அதிகாரிகளே, இது நாம் வளர்த்துவிட்ட குழந்தையை நாமே கொல்வதற்கு சமம் என்று சொல்லியும் கூட இந்த ஆபரேஷன் பவன் கைவிடப்படாமல் தொடர்ந்தது. இதன் விளைவுதான் விடுதலை புலிகளை தேடுகிறோம் எனும் பெயரில் இந்திய அமைதிப்படை தமிழர் குடியிருப்புகளை நுழைந்து அங்குள்ள ஆண்களையும் பெண்களையும் இழுத்துச் செல்வது, 40-50 பேரை கைது செய்து போவது, கைது செய்து போன ஒருவர் கூட திரும்பி வராமல் அவர்களது பிணங்கள் மலக்குழிகளிலும் கிணறுகளிலும் கண்டெடுக்கப்படுவது, இந்த அத்துமீறல்களை தொடர்ந்து விடுதலை புலிகளுக்கும் இந்திய அமைதிப்படைக்குமான சண்டை மிக வெளிப்படையாக உச்சகட்டத்தை நோக்கி நகர்கிறது. விடுதலை புலிகளின் இந்த போர் தொடர்ந்து கொண்டிருந்த காலகட்டத்திலேயே 1988 இலங்கையில் தேர்தல் நடக்கிறது. அதுவரை பிரதமராக இருந்த பிரமதேசா அவர்கள் இலங்கை அதிபராக பதவியேற்கிறார். அவர் பதவியேற்ற பிறகு அவரே ஒரு கட்டத்தில் அமைதிப்படையை திருப்பி அனுப்பும் நோக்குடன் பிரபாகரன் அவர்களை, விடுதலை புலிகளை அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறார். இலங்கையின் சூழல் அப்படி இருக்கும்போது இந்தியாவில் போபர்ஸ் வழக்கால் ராஜீவ்காந்தி அவர்கள் பதவியிறங்க நேரிடுகிறது. அந்த நேரத்தில் விபி சிங் அவர்கள் பிரதமராகிறார். இரு நாடுகளிலும் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களாலும் அமைதிப்படை மீது இலங்கை இராணுவத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் இருந்த அதிருப்தியின் காரணமாகவும் 1990 மார்ச் 31 இந்த அமைதிப்படை இலங்கையை விட்டு வெளியேறி தமிழகம் வந்தடைகிறது.
இந்திய அரசின் கணக்குப்படி அனுப்பப்பட்ட 10,000 வீரர்களில் 1,115 பேர் காணவில்லை என்பதாக தகவல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் இதே போல 10-20 மடங்கு தமிழர்களை இந்திய அமைதிப்படை இலங்கையில் இருந்த தமிழர்கள் வாழும் பகுதிகளில் கொன்று குவித்திருந்தது என்பதாக வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வரலாறுகளின் அடிப்படையில் தான் இன்னும் எழுதப்படாத பல்வேறு இரத்த சரித்திரங்களின் அடிப்படையில் சீமான் அவர்கள் ராஜீவ்காந்தி அவர்களை தமிழ் இன துரோகி என குறிப்பிடுகிறார். இப்போது இதற்கு ஆதரவாகவும் எதிராகவும் இருவேறு விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. சீமானை ஆதரிக்கக்கூடியவர்கள் நாங்கள் தவறாக என்ன சொல்லிவிட்டோம், அல்லது இந்தியா இவ்வளவு கோபப்படும் காங்கிரஸ் கட்சி இந்திய அமைதிப்படையின் அட்டூழியங்களை குறித்து விவாதிக்க தயாரா, இந்த கருத்தை நாங்கள் இன்றைக்கு நேற்றைக்கு என சொல்லவில்லை, ஏறக்குறைய நாங்கள் தொடக்க காலத்திலிருந்தே சொல்லி வருகிறோம், இது குறித்து ஏற்கனவே எங்கள் மீது வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன, அந்த வழக்குகளில் நீதிமன்றத்தாலேயே நாங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் என்பன போன்ற கருத்துக்களையும் திரு சீமான் அவர்கள், நான் இந்த கருத்தை திரும்ப பெறப்போவதில்லை, இது குறித்து பொதுவெளியில் விவாதிக்க நான் தயார் என்பன போன்ற கருத்துக்களையும் பதிவு செய்து வருகிறார். சீமானை எதிர்ப்பவர்கள் அல்லது காங்கிரஸ் கட்சியின் ஆதரவாளர்கள் இவர்களது கருத்து எப்படி இருக்கிறது, ஒரு பொதுவெளியில் இவர் இந்த மாதிரி வன்முறையை தூண்டக்கூடிய கருத்துக்களை எப்படி பதிவு செய்யலாம், ஒரு பிரதமரின் இறப்பை இவர் எப்படி நியாயப்படுத்தலாம் என்பன போன்ற கேள்விகளையும், ஏற்கனவே ராஜீவ்காந்தியின் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 7 தமிழர்கள் தங்களது தண்டனையை குறைக்கும்படியாக பல்வேறு அமைப்புகளும் அவர்களுக்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் தான் கொன்றோம் என்பது போன்ற இவரது கூற்று அந்த 7 பேரின் விடுதலையை பாதிக்காதா, அவர்களுக்கு இதனால் பாதிப்பு வருமே என்பன போன்ற கேள்விகளையும் முன்வைக்கிறார்கள். தமிழ் நாட்டின் மீதும் தமிழக மக்கள் மீதும் தமிழக எதிர்கால சந்ததிகள் மீதும் முழு ஈடுபாடு உடையவராக தன்னை காட்டிக் கொள்கிற, தமிழ்நாட்டின் முன்னேற்ற பாதையை நோக்கிய சிந்தனைகளையும் திட்டங்களையும் வைத்திருப்பவராக தன்னை அடையாளப்படுத்தக்கூடிய திரு சீமான் அவர்கள் தன்னுடைய பேச்சால் எல்லா தரப்பினரையும் கவர்ந்திருக்கக்கூடிய அவர் இது போன்ற கடந்த கால நிகழ்வுகளை தொடர்ந்து விமர்சனத்திற்கு உள்ளாக்குவதை விடுத்து எதிர்கால நன்மைக்காக எதிர்கால சந்ததியின் சிறப்புக்காக சிறப்பான செயல்பாடுகளை முன்னெடுத்தால் நலமாக இருக்கும், பசி என்று தட்டைந்துபவனுக்கு உடனடி தேவை உணவுதானே ஒழிய அவனுக்கு உணவில்லாமல் போனதற்கு காரணம் என்ன என்ற ஆராய்ச்சி இரண்டாம் கட்டமாகவே மாறிவிடுகிறது. எனவே சீமானிடமிருந்து எதிர்பார்ப்பது இவர் பேச்சு வேகத்திற்கான செயல்பாடுகள் தானே ஒழிய தொடர்ந்த முரண்பட்ட பேச்சுக்கள் அல்ல. இந்த வேகம் செயல்பாட்டிற்கு வரும்பொழுது கண்டிப்பாக மாற்றம் சாத்தியமே என்பதுதான் என் போன்ற நடுநிலையாளர்களின் கருத்து. நன்றி, வணக்கம்.